हेलो फ्रेंड्स अनेत तमिलेंगे वनकम फ्रेंड्स इनकी नम्बर वीडियो को टी ट्वेंटी उलगकोपाई फाइनल मोदी इंडिया वर्सेस पाकिस्तान सूपर ट्वेल्व अणियिल पोराडी इणैंद वंगदेशम धोनी वंद पिरगु इंडियनिल एर्पट्ट अधिरडि माट्रंगल इद पत्ति दा इंद वीडियोल पार्क्क पोरोम मुदल्ल तर्पोदु टी ट्वेंटी उलगकोपाई तगुडि पोट्टि नडंदिट्टु इरुक्कु इंद तगुडि पोट्टियिल इरुदि कट्टत्तै एट्टि इरुक्कु முதல் போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச அணி ஸ்காட்லாந்து அணிக்கிட்ட தோத்தாங்க. அதற்கப்புறம் ஓமன் அணிகிட்ட தடுமாறி வெற்றி பெற்றாங்க. இந்த வேளையில் அந்த அணியுடைய இறுதிப் போட்டி நேற்று நடந்துச்சு. இதில் அந்த அணி லிக்வினியா அணியை வீழ்த்தி தற்போது சூப்பர் லெவன் வாய்ப்பை தக்க வச்சு தற்போது சூப்பர் லெவனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியில் மிகச்சிறந்த பேட்டிங் ஆனனால 20 ஓவர் முடியல 181 ரன் அடித்தாங்க. பின்னர் களமிறங்கிய லிக்வினியா அணி 97 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. அனைத்து விக்கெட்டையும் பறி கொடுத்தாங்க. அந்த அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் யாருமே ஒழுங்காக விளாடல. முதல் 7 வீரர்கள் டபுள் ஜிடிட் நம்பர் ஒருத்தவங்க கூட அடிக்கல. அதனால மோசமான முறையில் தோத்தாங்க. இதனால வங்கதேச அணி ஜெயிச்சு தற்போது குரூப் டுவலுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு சொல்லும். வங்கதேச அணி முன்னல் தோல்விக்கு பிறகு அந்த அணி தொடர்ந்து ரெண்டு வெற்றி பெற காரணம் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் சகிஃபுல் ஹசன். அவருடைய பந்து வச்சு பேட்டிங் அந்த அணிக்கு உதவுனுச்சு. அதனால தான் தற்போது சூப்பர் டுவலில் தொடர்ந்து ரெண்டு போட்டி ஜெயிச்சு தற்போது வலுவான அணியாக என்ட்ரி ஆயிருக்காங்க வங்கதேச அணி. 2021 டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணிகளில் இந்திய அணி பலமான அணியாக பார்க்கப்படுது. இந்திய அணி கண்டிப்பாக ஃபைனல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மனதிலையும் எழுந்திருக்கு. அந்த வகையில் தற்போது எம்எஸ் தோனி அவர்கள் இந்தியனுடைய மென்டராக வந்திருக்கனால அந்த வாய்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி மென்டராக வந்ததுக்கு பிறகு இந்திய அணியில் பல மாற்றங்கள் நடந்துச்சு. குறிப்பாக சொன்னால் பயிற்சி போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு தரமான அணியை அசால்ட்டாக ஜெயிச்சு தற்போது ஒரு உச்சகட்ட ஃபார்மில் உள்ள ஒரு அணியாக கம்பேக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஸ்குவாடே ஒரு வித்தியாசமான ஸ்குவாடாக பார்க்கப்படுது. ஏன்னா அஸ்வின் அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அணியில் எடுத்தாங்க. அவர் ஐபிஎல்ல ஒழுங்காக விளையாடாமல் இருந்தாலும் தற்போது லீக் போட்டிகளில் வேறு லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் எம்எஸ் தோனி அவரை எப்படி அவரது கேப்டன்சியில் பயன்படுத்துவாரோ அதே போல் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அவரை பயன்படுத்தி தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டை எடுத்து 150 ரன்களுக்குள்ளே ஆஸ்திரேலியா அணியை இரண்டாவது பயிற்சி போட்டியில் சுருட்டினாங்க. ஸோ இதெல்லாம் தலை எம்எஸ் தோனி அவர்களுடைய பிளான். அவருடைய கேப்டன்சியில் இதெல்லாம் நடந்துச்சு. அதற்கப்புறம் அவர் மென்டராக இருக்கக்கூடிய அணியிலையும் தற்போது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெகுவாக இந்திய அணியையும் எம்எஸ் தோனி அவர்களுடைய மென்டர் பணியையும் பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய பேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்டி, இந்த 6 வீரர்களுமே தற்போது உச்சகட்ட ஃபார்மில் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஜடேஜா அஸ்வினும் ஒரு ஆல்ரவுண்டர். பந்தி வச்சு எடுத்துக்கிட்டோன்னா பும்பும் பும்ரா, சம்மி, புவனேஸ்வர் குமார், இது போல் தரமான ஃபாஸ்ட் பவுலிங்கும் இருக்குது. ஸ்பின் பவுலிங் எடுத்துகிட்டோன்னா ராகுல் சகால், அஸ்வின், ஜடேஜா, அதே போல் ராகுல் சகால். ஸோ இது போல் ஒரு தரமான ஸ்பின்னிங் அட்டாக்கும் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஸ்குவாடை வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி அவர்களுடைய ஆலோசனையில் இந்திய அணி வீரர்கள் மிகவும் சிறந்த முறையில் போட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டு பயிற்சி போட்டிலையுமே சூப்பராக விளாண்டு கொடுத்தாங்க. இதே போல் விளாண்டாலே போலும் கண்டிப்பாக இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரசிகர்கள் பல கிரிக்கெட் ஆர்வர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தோனி வந்ததுக்கு பிறகு இந்திய அணியில் ஒற்றுமையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இரண்டாவது பயிற்சி போட்டியில் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணாலும் விராட் கோலி பந்து வீசினாங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே களத்தில் பேசி பல முடிவுகளை எடுத்தாங்க. ரவி சாஸ்திரி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, எம்எஸ் தோனி இவங்க 4 பேரும் தான் இந்தியனுடைய முக்கிய முடிவுகள் தற்போது எடுக்க போறாங்க. இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனை இவங்க தான் தேர்வு செய்ய போறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளேயிங் லெவனை தான் எல்லா போட்டிலையும் தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கிற பல நல்ல விஷயங்கள் இந்திய அணிக்கு கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ தோனி மென்டர் ஆனதுக்கு பிறகு இந்திய அணியில் ஒற்றுமை மற்றும் அந்த அணியுடைய வெற்றி வாய்ப்பு தற்போது அதிகரிச்சிருக்கதா ரசிகர்கள் பார்க்குறாங்க. 2021 டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை முதல் சூப்பர் டுவெல் போட்டி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்க போகுது. இதற்காக தான் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்களே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்திய அணி தான்ப்பா இந்த போட்டியில் வெற்றி பெறும்னு இந்திய ரசிகருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருபடி மேலே போய் பாகிஸ்தான் அணியை பார்த்தீங்களா, பந்தி வச்சு பேட்டிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு முத்துக்கட்டை போட்டுட்ருக்காங்க. இந்த வேளையில் தற்போது டி ட்வெண்ட்டி ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான்ப்பா ஃபைனலுக்குள்ளேயே மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா அவர்கள்ட்ட கேட்கும்போது எந்த ரெண்டு அணி ஃபைனல் மோதுன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு இந்தியா பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தான் இந்த வருடம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரெண்டு அணியுமே இந்த வருடம் ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபைனலுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சோப்ரா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் பல முன்னணி கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும்
பல முன்னணி கிரிக்கெட் ஆர்வலர்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்திய விசஸ் பாகிஸ்தான் ஃபைனல் நடந்தால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடந்த சாம்பியன் லீக் அந்த ஃபைனலில் வந்து தோற்று போனாங்க. அதற்கு பதிலடி தர வகையில் இந்திய அணி அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்திய ரசிகருடைய கனவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் T20 உலகக்கோப்பை ஃபைனலில் எந்த ரெண்டு அணி மோதுவாங்க? ஸோ ஆகாஷ் சோப்ரா சொல்கிற மாதிரியே இந்தியா பாகிஸ்தான் தான் மோடுவாங்களா? அப்படி மோதுனா எந்த அணி வெற்றி பெறுவாங்க? நீங்கள் எந்த அணிக்கு இந்த வருடம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தையும், எம்எஸ் தோனி இந்திய அணிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அணியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, எம்எஸ் தோனி மென்டராக இருக்கனால T20 உலகக்கோப்பையை கண்டிப்பாக இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா, சூப்பர் லெவலுக்கு வந்த வங்கதேச அணி ஒரு டாப் 4 அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீக் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.